உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ?
கைலரே இல்லேனால் உப்பு புளிக்காகுமே உம்மலாட்டி குழந்தை ஊத்தி ஊத்தறப்ப சொல்றியா என்ன தப்பு இந்த காலத்துல 80ஓ 100ஓ கிடைச்சாலும் தான்னு 1ஆம் தேதி கிடைச்சிரும் உங்கள மாதிரி இல்ல ஆசட் ஆசட் லலிதா ஊத்தி ஊத்து கரெக்டா குழந்தடியவா தங்கோலே தங்கோலே ஏய் தங்கோ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா நோக்கு என்னைக்கு தான் புத்தி வர போறதோ வயசுல நேக்கு ரெண்டு குழந்தைகள் நீ என்னடா ரெண்டு வயசு குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்க
உங்களுக்காக கொஞ்சம் காபி கலந்தேன். அழிவு இருக்கா நோக்கு, நான் சிராதம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். காஃபி கொடுக்குறியா? காஃபி மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்னியா இருக்கணுமேனு கொண்டு வந்தேன். அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும். யார் இந்த காலத்துல அவ்வளவு சிரத்தையா சிராதம் பண்றா? பண்ணி வைக்கிறவருக்கா சிரத்தை இருக்கணும், இல்லைன்னா மகாபாபம். மகாபாபம் ஏனடா? பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணும்ப்பா, இன்னிக்கே வாங்கணும்ப்பா. வசதி இல்ல, படிப்பு வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? பியூசி வரைக்கும் இலவச படிப்புன்னு சொல்லிட்டு இப்ப ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி என்ன ஹிம்சப்படுத்துற? ஏன் புத்தகம் எல்லாம் கூட அரசாங்கமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேடா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலையே. வசதி இல்லாத வாழ்க்கை என்ன ஆசை வேண்டி கிடக்கு? கிராப்பு பார், கிராப்பு கிடங்க. என் கையில 2000 ரூபாய் இருக்கு, போதுமா? தட்டி பண்ணியா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்க வருதாப்பா. அண்ணா, மம்மி, அச்சச்சோ, மாமா, வா ஜானு, வா. அம்மா, அம்மா, அச்சச்சோ, மங்களா, நேத்து காக்கா கத்துல இன்னைக்கு அத்தை வந்தாச்சு. காக்காய் வெரைட்டி பாத்தியே, ஒண்ணு நடக்கல. வந்துட்டேன் வந்துட்டேம்மா. அண்ணா, மம்மி எங்க? சௌக்கியமா இருக்கியம்மா? ஏமா அழுற, மாப்பிள்ள சௌக்கியம் தானே? சொல்லுமா. வாங்க அக்கா. அச்சச்சோ, மாமி. அண்ணா, முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு. 2000 ரூபாய் கேட்டான், தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லியிருக்கேன். போய் அந்த 2 ரூபாய் வண்டி கரண்ட். அப்ப ரெக்கார்ட் நோட் புக் சத்தம், வண்டி சத்தம். ஏன் காரரே, உங்க ஆத்துக்காருக்கு என்ன? அது ஏன் கேக்குற? மண்ணு நான் சொல்றேன். எதடி மீனு, என்ன நடந்தது? எங்க அப்பா ஆத்த விட்டு ஓடி போயிட்டா. எதடி ஓடி போயிட்டாரா? எதடி சிரிச்சுட்டே சொல்ற? ஒரு நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. சண்டையா? அப்புறம் என்னடி? ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. அச்சச்சோ, இது யாரு? அத நம்ம பிச்சை. அம்மா எதுக்கடி சண்டை போட்டா? எப்பவுமே சண்டை போடுவா. அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா, நாடோடி மண்ணு. அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அச்சச்சோ, ஜானகியே, இன்னைக்கு நல்ல பேரை வச்சேன். புராணத்து ஜானகி மாதிரி புருஷனை பிரிஞ்சு வந்துட்டேன். நீ 14 வருஷமோ 14 மாசமோ 14 நாளோ இனிமே நீதான் நினைச்சு காப்பாத்தணும்னு. என்னது டொக்கு டொக்குனு கேக்குறது? குதிர்ல நெல் இல்லையா, காலியா? மணி, ஆத்துல கால் போடுற பழக்கம் இருக்கா? இன்னைக்கு உடம்பெல்லாம் விடகடான்னு வர்றது. ஒரு தம்பளர் கால் போட்டு கொடுங்களேன், குழந்தைக்கும் சேர்த்து. அப்பா, என்னடா அது? வீட்டுக்கார மாதிரி என்ன தொடர்ச்சிட்டு வர? அந்த பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் பணம் வேணும்னு கேட்டேன். தாசில்தார் ஆத்துக்கு போறேன், ராத்து முடிஞ்சு தட்சணம் வாங்கி தரேன். சரிப்பா. வந்துட்டே 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 இருக்கேன். என்னண்ணா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ராத்தம் இல்லையா? ஓய் ராமசாஸ்திரி, கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான், சிராதத்தை சீக்கிரமா பண்ணிட்டு கச்சேரிக்கு போன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தோப்பனார் ஸ்ராத்தம் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லக்கூடாதோ? என் உத்தியோகத்துக்கே சிராதம் பண்ணிடுவான். பித்துர்காரி அப்பா முக்கியம் இல்லையா? இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம், இப்ப கலெக்டர் தான் முக்கியம். அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மகா தோஷம். உமக்கு தட்சிணை தானே முக்கியம். வரையில எட்டனா வச்சிருக்கேன், அதை எடுத்து போ. எட்டனா வச்சுருக்கீரா? அண்ணா, புரோகிதனை பிச்சைக்காரனா மாத்திடாதையும். நான் வரேன். அப்பா, பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டேன். வந்துட்டியா? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா. இந்த ஆத்துல திவசமே காத்துட்டு இருக்கல. போ, உன் படிப்பை நிறுத்தி தொல. தியாகு, ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா? உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சணை வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார். உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டார் உஷா? நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபா வாங்கிக்கோ. தியாகு, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரெக்கார்ட் நோட் புக் விலைதான் 2 ரூபா, பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி. இந்த ஊர்ல சினிமா கொட்டை இருக்கா? வண்ணி ஓ இருக்கு, டூரிங் டாக்ஸ். என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவையில்லாத படம். அது என்ன படம் வண்டி? அம்மா, கணவனே கண் கண்ட தெய்வம். பார்த்தா வண்ணி என்ன கிண்டல் பண்றத? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எதுக்காக டப்பையை தூக்கி எறியுற? தப்பு பண்றவாறு தூக்கி எறிய முடியலையே. தப்பையை தூக்கி என்ன நடந்திருக்கேன்?
கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். அப்பா
ராமாவுக்கு ஒத்திகை. கேட்டுதான் இருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது? எல்லாமே தருதலைகள்னு புரிகிறது. அவ அவளுக்கு கொள்ள ஆசை இருக்கு. அமுசாஜர் பொண்ணு லலிதாவுக்கும் நாவண்ணாவட்டு மைன தங்கவேலு பேலுக்கும் ஏற்கனவே புகைய ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? அதே கல்யாணம் விடாதா 4 ரூபாய். என்ன துரத்திட்டு வந்தாக்கா? அவ ரொம்ப நல்லவடி. அவ பேரும் தங்கம், குணமும் தங்கம், நிறம் மட்டும்தான் கருப்பு. அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க எல்லாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போயிட்டாங்க. நிறத்தை பார்த்து ஏமாறுற காலமாச்சே, மனசு ஒதுஞ்சு போயிட்டான். ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா? அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா. இவ நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பாவுக்கு கால் கேக்குமா, பத்தங்கடி திரும்பி வந்துருவானா, இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா. அதான் தகத்தை தட்டிண்டே இருக்கா. ஐயோ பாவம் பா. ஒரு நாளைக்கு தேய்க்காம விட்டுட்டு அப்புறம் பல்ல இடிக்கிறது பித்தல. இது பாருக்கா, அசல் தங்க மாதிரி இல்ல. போங்கடி போங்கடி, வேற மறக்கிட்டதுக்கடா. இல்லைன்னா சாஸ்திரியுடைய பொண்கள் போட்டிருக்கிறதெல்லாம் தங்கம் நடத்திட போறாளா? விடிய காலம் போனேன், இப்பதான் வர்றேடா. எங்க போயிருந்தேன்? மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டேடா? வந்த உடனே சொல்றேன், கோவிச்சுக்கப்படாது. ஆத்துல மணி அரிசி இல்ல, வெந்தயம் இல்ல, எண்ணெய் இல்ல, கடுகு இல்ல, மிளகாய் இல்ல. கடை ஏது? ரூபாய் 8 ரூபாய். ஏது எண்ணெய் சம்பாதிச்சேன்னு என்னடி எப்படி பாக்குற? திருடல, பிச்சை எடுக்கல, வாங்கிப்பியா? ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கிறேன். தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பிடிக்காம என்ன பண்ணும்? மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்த. புரியல? டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச. மாவரைச்சேடா? யாராவது பாத்துருந்தா? தரையில துண்ட போட்டு அரைச்சேன். அறிய கட்டல, இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டி இருக்கு? மனத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச, நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன். இப்ப என்ன தெரியுப்ப? இல்ல அப்பா மாவரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து. அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியறது அவனால. தும்பினாலும் நோக்க சிரிப்பு தான், துக்கப்பட்டாலும் சிரிப்பு தான். எல்லாம் பாண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. இது
சிரிச்சதுதான் இந்த சிரிப்பு அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு இன்னையோட நிறுத்திக்கோ மனசு கஷ்டமா தான் இருக்கு. கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்க என்ன பண்றது? நோக்கு இருக்கிறதெல்லாம் ஒட்டு போட்டதும் கிழிசலும் தான். உன் தலை எடுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும் இருக்கு. அது சரி, அவன் கொடுத்த படவை எங்க கட்டு பாக்கலாம். என்ன அது, பாலம் படவுமா கல்யாணம் பரிசா? ஏதோ ஒண்ணு. ஏண்டி தங்கவேலு படவையை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாடா? அப்ப கட்டிக்க பரவாயில்ல. என்ன பண்ற, இல்லாதவா எல்லாத்தையுமா பார்க்க முடியறது? உடனே கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல, வாங்கிட்டவன் மேலதான் தப்பு. இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்பறத ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திறது நல்லதுலையா? அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. ஐயோ உடையார்வா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அதன் காரணமா நான் இங்க வரல. நாலு வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவன், அனுஷ்டானங்களையும் நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன், உங்க ஆத்துல என்ன காணும் உழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்க சாமி. வண்டி சக்கரத்துக்கு தெரியாத மேடு பள்ளம், வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பணும். தங்கவல் நான் கண்டிக்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. நான் மாத்திர சாப்பாடு கட ஆரம்பிச்சா சட்டை கடக்கிற மாதிரி இல்ல.
கஷ்டப்படுறத பார்த்தேன், வாங்கி கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? என்ன கேட்டியடா? என்ன கேட்டியடா நீ? இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல. அது இறக்கம் தான் நான் நம்பல. புரிஞ்சா சரி. என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சா? வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன். உன்னை வெட்டி போட்டுடுவேன். அந்த பொண்ணு கல்மிஷம் இல்லாம பழகுனா அவ மேல ஆசைப்பட்டுட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவளை தான் கல்யாணம் செஞ்சு கழுத்து நிறைச்ச உன்னை கொண்டு போட்டுவாங்க. ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எத்தடாதே, எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் இந்த காலம் கிட்ட. இந்த காலத்துல அப்படிங்கடா வெட்டி கழிச்சுட்டீங்க. டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாவணடா. இல்ல இல்லனா நீ என் மகன்றத நான் மறந்துருவேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லன்னு சொல்றேன். அயோக்கிய பையல டேய், உன்னை முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வேட்டை விட்டு வெளியே போட அவ்வளவுதானே? புள்ளைய வேட்டை விட்டு வரட்டனாங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்க கெட்ட பேர் எனக்கு வரட்டும். வரேன். ஏ ராப்பிச்ச, இங்க வா. ஐயா, அதுவும் அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கே, உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அதுகிட்ட நாளைக்கு இந்த லெட்டர். புதுசா இருக்க ஏதுன்னு பாக்குறீங்களா? அந்த புண்ணிய வீட்டுல குடுத்ததுதாங்க. ராப்பிச்சக்காரி இதை கொண்டு வந்து கொடுத்த போதா மாமா? நீக்கே தெரிஞ்சது. அப்பன்னு கொஞ்சமாவது பாச வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பானம்மா. ஒரே பிள்ளைய விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே மாமா காரணம் ஆயிட்டேன். வேணும்னா என்ன மகளை கத்திட்டுங்க மாமா. லலிதா, எங்க அத்தான் ஏழு எட்டு இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா? இல்லாத வாள் குடுக்கறதுல என்ன மாமா தப்பு? நடக்காது மாமா, ஏக்கே தெரியறது. அம்மா, அம்மா, அத்தை, இங்க யாராவது நீங்க வாங்களே. அத்தை, அத்தை, என்னமா ஜிஜா, என்ன உள்ள கொஞ்சம் வாங்களே. மன்னி, 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 என்னத்த? அம்மா எங்கடி? அம்மா எங்க? என்னத்த? என்னக்கா? கிரிஜா,
இன்னைக்கு அக்கா சின்னக்கா நான் கொஞ்சம் தெரியுமா நகரி நகரி நகரிடி என்னக்கா கிரிஜா இவன் ஒருத்தங்க இருக்கானா கோலம் போட போறேன் அச்சச்சோ நோக்கு புரியலையா கிரிஜா கோலம் போட போறேன் என்னத்த இந்த நேரத்துல கோலம் நோக்குன்னு தெரியாதடா பேசாம இரு கிரிஜாங்கிற கோலங்கிற என்னத்த இது இவன் ஒருத்த சொல்லலைன்னா விடமாட்டா குண்டு வாங்குற விடவே மாட்டான் நோக்கு எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பா எதுக்கு சிரிக்கிற இல்ல கிரிஜா ஏற்கனவே இத்தனோண்டு இருக்கா இதுல பெரியவள் ஆயிட்டாளே அவளுக்கு கல்யாணம் ஆகி மடிசார் புடவையோட विमोचन विशाल एरम उड़े इनमे सूमो जादक मरतना सिंह लग्न चित्रा नक्षत्र ஏண்டிமா நோக்கு கல்யாணமா மணி இன்னைக்கா சினிமா போறமா நான் வரலக்கா நீங்க போயிட்டு வாங்கோ நாத்து நாள் ஒண்ணு வந்திருக்காளே ஒரு பாயாசம் பண்ணி போட வேண்டாம் ஒரு பருப்பு சுடி பண்ணி போடலாம் பக்கத்துல இருக்கு தூங்கி கொட்ட கூட்டிட்டு போறா என்ன கொஞ்சம் போடுவே டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு அரங்க போறமா கூப்பிடுறா மணி சரி நீ சினிமா போறானா நாங்க போறோம் 2 ரூபாய் கொடு இப்போ புரியுதா ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்ல இப்போ என்ன சினிமா வேண்டி கிடக்கு நானா போணும்ங்கறேன் குழந்தை ஆசைப்பட்டா ஆத்து நிலவ தெரிஞ்ச ஆசைப்பட மாட்டாவ பொண்ண நன்னா வளர்த்து வச்சிருக்கேன் நிறுத்து மணி நிறுத்து நாங்க பார்க்காத சினிமாவா இவ அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருந்தவராக்கும் சினிமா பாஸ் தேடிட்டு வர ஆத்துக்கு 4 பாஸ் நாங்க ரெண்டு பேரும் போவோம் பாக்கி ரெண்டு அம்மா வித்துருவா நானும் பாத்துட்டே இருக்கேன் வந்ததில இருந்து பஞ்ச பட்டு பாடிட்டே இருக்கேன் வேண்டாண்டியமா வேண்டாம் இந்த அதுக்கு நாங்க பாரமா இருக்க மாட்டோம் இப்போவே பரப்பிட்டுறோம் அண்ணா வந்து சொல்லிடு பரப்பிடு பரப்பிடு மாமி இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நான் கூட சொன்னேன் படம் ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்துட்டு வந்துருவானே அம்மா தான் சொன்னா அடி அக்கடே வா ஓடி பரப்பிட்டே ஆ பரப்பிடு என்னடி ரெடியா இருக்கே எல்லன்னா என்னையா நிக்கற நீ இல்ல நீ பரப்பிடுறேன நான் பரப்பிடுன்றேன் வேண்டாக்கா வேண்டா நீ சும்மா இருமா கொஞ்சம் விட்டுடா அப்படியே அத்தை எங்க போய்ட போறா அக்காவத்து ஒரு சுத்து சுத்தி திருப்பிங்கடா வரப்றா மங்களம் அக்கா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கறேன் நீங்க போக வேண்டாம் அக்கா போக வேண்டாம் எங்களுக்கு சொல்லா போறோம் கால்ல விழ வேண்டாம் ஏதோ வாய் தவறி ஆத்தோட நிலைமை உங்கட்ட சொல்லிட்டேன் அவர் ஊர்ல இல்லாதப்போ எந்த வித அசம்பாவிதமும் நடந்துட வேண்டாம் உங்களுக்கு சினிமா போறது படம் தானே வேணும் சாமிக்கு முடிஞ்ச பழமா தோஷம் இல்ல பக்தி படம் தானே பார்க்க போறோம் பக்த ராமதாஸ் நவாபுடைய பணத்தை எடுத்து ராமபுரானுக்காக செலவழிக்கலையா டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு கூப்பிடுறோம் வாமா நீ அப்ப என்கிட்ட சொல்லியே அது மறுபடியும் இவாட்ட சொல்ல நான் சொல்றது திருப்பி சொல்லணும் ஆனா தேகமா கிடுகிடுனு சொல்லணும் யார் சொல்றா பாப்போம் நான் சொல்றேன் ருசியிலே பசியடி பசியிலே ருசியடி புசியடி புசியடி இதே வேகமா ருசியிலே பசியடி பசியிலே ருசியடி புசியடி புசியடி அப்படி சொல்லணும் எங்க இது என்ன பிரமாதம் நான் சொல்றேன் சொல்ல பார்க்கலாம் பசியிலே ருசியடி 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 நான் சொல்றேன் சொல்றேன் ருசியடி பசியடி பசியிலே பச்சடி பச்சடி கிச்சடி கிச்சடி பச்சடி என்னடி
பெருசா புதிர் போடுற ஏபியூசி நீ இத சொல்லலாம் பார்க்கலாம் குட் ब्लड பேட் ब्लड இதே நேகமா குட் ब्लड பேட் ब्लड னா பேர் என்ன சொல்லறோ குட் ब्लड ब्लड குட் ब्लड 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 குட் ब्लड குட் ब्लड குட் ब्लड அதே மாதிரி இன்னொன்னு சொல்லக்கா சரி அம்மா சாத்தப்பறமா சொல்றேன் லலிதா இங்க வா என்னம்மா என்னடி சின்ன குழந்தை மாதிரி குமாளம் போட்டுட்டு நீயே தட்டோட உட்கார்ந்துட்ட எனக்கு சமைக்கவே இல்லை பக்கத்துல ஒண்ணும் இல்லை பசங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடி நீதான் இப்படியாவது சொல்லணும் எப்படி சொல்லணும் நான் சொல்றேன் நீ போ போமா இத பாருங்க சாப்பிடுறதுக்கு முன்னால நான் சொல்றது தப்பு இல்லாம யாரா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லு அது இல்ல இது இல்ல சமயலோ அமையல உலையினும் எடுக்கல நிலையினும் புரியல ருசி இல்ல பசி இல்ல பசி இல்ல ருசி இல்ல பசி இல்ல பசி இல்ல பசி இல்ல எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம் தம்பி எப்படி பாக்குற ஏன் அழற எங்க வீட்ல சாப்பாடே இல்ல வயித்து பசிக்குது அழாத தம்பி அழாத ராபிச்சகாரி சோத்த சாப்பிடுவியா நீ அச்சச்சோவா நல்லா இருக்கடா நல்லா இருக்கு पसंद
குழந்தை நாளை கவுன் பார்க்க முடியுமா? 50 வயசு அத்தையினாலேயே சினிமாவுக்கு போற ஆசை அடக்க முடியல. 5 வயசு பையன் பசி அடக்கிக்க முடியுமா? பெத்த பிள்ளைய பட்டினி போட்டியே அது நான் பாவமே தவிர பிச்சைக்காரி கிட்ட தாத்தது பாவம் இல்லம்மா, பாவம் இல்ல. நல்ல தங்கா செஞ்சிட்டாரு போறது விடுஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஆத்துல ஒரு படி அரிசி இல்ல, ஆத்துல ஒரு படி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். அதானே அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே 7-8 அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒரு படி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவா கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா போறோம். என் நெஞ்சே வெளிச்சிரு போல இருக்கம்மா. குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, அவளுக்கு கைகள் இருக்கு, அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இப்போ சொல்லி உனக்கு புரியலனா குழந்தைகளை நான் எடுப்பேன், மூத்தவன் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையிலிருந்து இந்த ஆத்துல உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா. ராம சாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். என்ன சொல்ற நீ? வேலைக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா அம்மாங்க அம்மாவை ரிட்டையர் பண்ணிட்டேன், மூலையில உட்கார வச்சுட்டேன். நீங்க வரணும்டா காத்திருந்தேன். நான் என்ன முடமாயிட்டனா? என்னையும் மூலையில உட்காத்தி வைக்கிறேன், வயல்ல கூலி வேலை செஞ்சாத குடும்பத்தை காப்பாத்துறேன். வேதம் படிச்சவர் நீங்க, யார் கொடுப்பா கூலி வேலை? பிஏ பாஸ் பண்ணவன் பியூன் வேலைக்கு போறேனாலும் கிடைக்காதுப்பா. நீ அப்படி பேசுற? ஆமா தெரி பிடிச்சு போய் பேசுறேன். விடிய காலம்பரதான் பிடிச்சது 5 மணிக்கு. என்ன வேப்பல தேடுறீங்களா? பெரிய விரட்ட வேப்பல அடிக்கலாம், வறுமை விரட்ட. அதான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வறுமைக்கு சவால் விட்டுட்டேன். டைரக்டர் மாதிரியா பாருங்க. உனக்காக வரம் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இந்த நேரத்துல நீ வேலைக்கு போறேன்னு சொல்றது எனக்கு மனசு கேட்கல. உன் கழுத்தா காலி ஏரியா? மனசாவது கழுத்தாவது இந்த ஆத்துல உங்க மனசை ஏன் கல்வி தவிர 10,000 பல கோடி அபிலாஷங்கள் இருக்குப்பா. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். இனி இவாளுக்காகவே நான் உழைக்க போறேன், சம்பாதிக்க போறேன், இவ ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க போறேன். ஏன் அவாளே கேக்குறேன்னு நான் வேலைக்கு போடணும் வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. என்னென்ன தப்பு பாத்தீங்களாப்பா? இது ஜனநாயக யுகம், மக்கள் குரல் தான் மகேசன் குரல். இப்ப வாங்க சரின்னு சொல்லுங்கப்பா. இவெல்லாம் சரின்னு சொல்லிட்டா நானும் சொல்லணுமா? ராமு சாஸ்திரிகளுக்கு ரௌத்ரமும் உண்டு, சாங்கித்தனமும் உண்டு, ஆனா முடிவை அவருக்கு விட போறதில்ல. மாமா எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு எதிரி இருக்கிறது தெரியாமலே நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். நேத்தைக்குதான் தெரிஞ்சுட்டேன். எதிரியா? யார சொல்ற? ஓஹோ அத்தைய சொல்றியா? அவங்க எதிரி இல்ல, அகதி. Ha 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 ha
மாமா நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சேன். வீட்டோட நிலைமை புரியாம எதிரின்னு வறுமையை சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு போ? நான் சம்பாதிச்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. வேலைக்கு போறியா? நீங்க பஞ்சாயத்து போர்டுல சேர்மன். டவுன்ல உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ வேலைக்கு போறத பத்தி ஐயர் என்ன சொல்றாரு? ஒண்ணு சொல்ல முடியாத நிலையில இருக்க. அடுப்புல பூனைக்குட்டி தூங்காம இருக்கணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் மாமா. அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல சேர போறேன். இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டிய நொண்டி மாடு தடுக்க முடியுமா? வேண்டி இருக்கு. ஆனா முத முத ஆத்த விட்டு கிளம்புற சபனம் பார்த்துப்போம். அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நோக்கு. ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல தங்கவேலு போய் விளையாடுறத பார்க்கணும். என்னமா சிரிக்கிற? வாய்க்கு வாய் தங்கவேலு தங்கவேலு சொல்றதுல ஒண்ணு குறைச்ச இல்ல. மேலுக்காக கோபம் குறையாத மாதிரி நடிக்கிறேன். என்னம்மா கோபிச்சுக்கிட்டேன்னு வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் பட்டாளத்தை செஞ்சுட்டானே அந்த பையன். அவங்க நடக்கிறான் ராஸ்கர். இருந்தாலும் புத்திசாலி பையம்மா. அவனுக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாது தெரியுமா? ஐயா யாரு? தங்கவேலுவ யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அவனை செத்து போயிட்டான். ஏண்டி யாரே? நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்.
எதுக்குடி இப்படி இடம் பிடிக்கிற? என்ன எல்லாரும் கேலி பண்றா? கேலி பண்றாளா? நேக்கண்ண லலிதா தெரிஞ்சா உன்னை கொண்டு மொத்துவா. மரியாதையா பள்ளிக்கூடம் போ. நான் போக மாட்டேன். ஏ கிரிஜா இங்க வா. மணி ரெண்டா போறது போய் படுத்துக்கோ காலம்பரை படிச்சுக்கலாம் லலிதா என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன் பிளீஸ் தியாகு முதல்ல பிஎஸ்சியை பாஸ் பண்ண அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ் போய் படுத்துக்க போ எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கியே ஆமா அதுக்கு என்ன இப்போ எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா அர்த்தராத்திரி அதே நினைச்சுட்டு இருக்கியா படுத்துக்கோடி பாக்கலாம் அம்மா பாத்து சாதம் மட்டும் படிச்சா போறோம் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அது கூட நானே வந்து செஞ்சுக்கிறேன் நான் ஆபீஸ் போயிட்டுமா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே அதுக்காக அதுக்குதான் பிஎஸ்சி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே இன்டர்வியூல பாஸ் பண்ணணும் அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும் தேவை பரீட்சை பண்ணா உடம்பு சும்மா கம்முன்னு வரும் கம்முன்னு உடனே சீட் கொடுத்துருவாள மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணா செய்வாக்கா கோழி சாப்பிட்டா நாலு போக ஜாஸ்தி ஆகும் சொல்லு அத கூட சாப்பிட்டுருவான் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான் நான் டாக்டர் ஆகணும் இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும் ஜெயராமா அம்பி ஏன் சோப்பு காணம் போட்டுருக்கா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இருக்கோம் அரே இவருக்கா அவ அக்காவுக்கு இருக்கலாம் அறிவு இருக்காயா அறிவு இருக்காயா உமக்கு இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா இவ எல்லாம் நடுத்தருவுல நிக்க வேண்டியதான் தியாகு இப்படி வா எதுக்காக தோப்பகணம் போட்டுருக்க நடு தெருவில் நிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்க சீட்டு கிடைக்கணும் என்னதான் மாமா அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார் மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கணும் அது போராது நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா அதே வெறும் ஆத்ம திருப்திக்கு தான் அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறல ஓகே பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு நோக்கு சிபார்சு இருக்கா தகுதி இருந்தா மட்டும் போராதான் நல்ல சிபார்சு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா யாருமா சொன்னது சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா இவன் ஒரேடி அழறான் ஒத்த கால நிக்கிறான் உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபார்சுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் மாமா ஆமா சார் நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன் யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க உடனே புறப்படுறேன் எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா நான் வந்தா யோசிக்கிறார் யோசிக்கிறார் நீ கொஞ்சம் ஏற முதல்ல அங்க லலிதா நீ ஒண்ணு செய் மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு நெருங்கின நண்பர் அவருக்கு லெட்டர் தரேன் நீ போய் பாரு
காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. அம்மா நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தமா இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார் முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. இதுவா நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா, நீ வந்த காரியம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்திரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா அரங்கேற்றமும் இருக்கு, பயமும் இருக்கு, மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் தைரியம் தானா வந்துடும். நீ நிச்சயமா சாயந்திரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை, இதுதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவசியம் பார்க்கணும். குறுக்கோளிகள்ல காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அவங்க திறமைக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 ரூபாய் பேசிக்குவாங்க. ஐயனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும், சிபாசு எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ரொம்ப கேட்டா சொல்லுமா? நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா. அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரையா? இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க, விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வேன். வரையாம நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு பாக்குற இல்ல, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா, கொஞ்சம் நில்லுங்க. அதுக்காக இல்ல, இன்னைக்கு சாயந்திரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடனம் அரங்கேற்றோம், மியூசிக் அகாடமியா இல்ல, நான் அவசியம் போய் ஆகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்க எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவ சேர்ந்த பொண்ணு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அம்பத்து கபீராபுரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் வாயே. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரா? இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானது, நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில்லை. உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்காரா? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ணேன். நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைஞ்சுக்கிற சாமி தான். நலம் தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனோட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன், எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரை எழுதுமா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க.
பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாப்பா. நடக்காதுட்டாங்க Ah!
எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா, ராம சாஸ்திரியையும் சேர்த்துத்தான். பசிக்குதுமா, ரெண்டு நாளா பட்டினி தாயே. ராபிச்சம்மா, சோறு போடு தாயே. ராபிச்சம்மா. மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. நேத்தி தான் அட்மிஷன் கார்டு கூட வந்தது. பாத்தியா, போன காரியத்தை நீ முடிக்காம வரமாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும். நீ மட்டும் மெட்ராஸ் போலேன்னா எனக்கு சீட்டு கிடைச்சே இருக்காது. லலிதா, ஐயனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. லலிதா, சிபாரிசு பிடிக்கிறதாவது சீட்டு கிடைக்கிறதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கிறமா, மாத்திக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அம்பாள் பேரு வச்சு. இப்ப நம்ம பார்த்த குழந்தைகளுக்கு நிஜம்மாவே நீ அம்பாள் தான்மா. அம்பாள் தான். பேச மாட்டேங்கிறிய, கூட உடையா பேசிய, என்ன ஆச்சு அந்த பேச்செல்லாம்? எல்லாத்தையும் பட்டணத்திலே வித்துட்டு வந்துட்டேன். ஊர்ல இல்ல அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கே தெரியல. உனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சொல்ற, சத்தியமா சொல்லணும். சத்தியமா சொல்றேன், எங்க அத்தா இன்னும் வரல. வந்துருவாரு, வந்துருவாரு. நீ மெட்ராஸ்க்கு போன நேரம் நல்ல நேரம் நினைக்கிறேன். உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், உனக்கு உத்தியோக உயர்வு, சம்பளம் 200 ரூபாய் ஜாஸ்தி. ஆனா ஹைதராபாத் போகணும் பாக்குறிய. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைக்காதுமா. இல்ல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில
ஏதாவது ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியறது பத்தியா? நீ எதை இழந்துட்ட இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க? இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல ஸ்நேகிதி இழக்க வேண்டியிருக்கேன்னு ஹைதராபாத் போறத நான் முடிவு பண்ணிட்டேன். அங்க போறதுனால 200 ரூபாய் தான் கூட கிடைக்கிறதுனால போக போக சம்பளம் இன்னும் உயரும். எல்லாரும் மட்டு கிடைச்சா போறும் நினைச்சு எனக்கு இவ ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அம்மா, மனுஷ ஆசைக்கு எல்லையே கிடையாது. கூட்டம் நெருக்கிற ட்ரெயின்ல தொத்திக்கு இடம் கிடைச்சா போறும்னு முதல்ல நினைக்கிறோம். தொத்திக்கு இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமான்னு ஏங்குறோம். இதுதான் மனுஷா மனசு. ஏன்பா உட்கார் இடம் கிடைக்கிறப்போ புட்பால்ல தான் தொங்குவேன்னு சொல்றது புத்தால் தரமா? விசாலம், செவ்வா புதன் வடக்கே சூனம், அவளை வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட சொல்லு. குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாளே, நீயும் அவ கூட போய் சமைச்சு போடுறியா? என்ன சொல்றியா? என் சமையல் நல்லா இருக்காது என்ன? இது ஒரு காரணமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, அங்க எல்லாம் ஆச்சார குறைவா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவ நீ. லேக் தெரியுது, அம்மா ஏன் அங்க போக மாட்டேங்கறா? லேக் தெரியுது, அங்க எல்லாம் தமிழ் சினிமாவே பார்க்க முடியாது. அவ்வளவுதான், சும்மா இருடி முந்திரி கட்டை. நீ கூட போய் வா. நான் வர்றதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, இங்க யார் குழந்தைகளை எல்லாம் கவனிச்சுக்குவான்னு கேக்குறா. தெரியாத ஊர்ல தனியா இருந்துட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ? அந்த அம்பாள் தான் காப்பாத்தும். அக்கா, அக்கா நான் ஹெல்ப் பண்றேனே. என்னடா, என்ன வேணும்? ஒண்ணுமில்ல. இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்னடா உம்முன் இருக்க? அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சு. அது சரி, ஆனா சேரும் போது 300 ரூபாய் கட்டேன். 300 ரூபாயா? இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்குக்கா. அது சரி, பணம் எப்ப வேணும்? இன்னும் 10 நாள்ல வேணும். பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஒரு கண்டிஷன். என்னக்கா? திடீர்னு அக்கான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அத கொஞ்சம் நிறுத்திக்கேன். சரிக்கா. இன்னைக்குதான் ஹெட் ஆஃபீஸ் சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள முன்பணமா? என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 300 ரூபாய் வேணும் சார். மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கலாம். சரி பார்க்கலாம். நீ தங்கிருக்கிற குயின்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே, என் ஒய்ஃபையும் பார்க்கலாம். சரி சார். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா? ஏம்மா, உன்னை பார்த்த பயங்கரமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அது அதுவா? என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃப காணோ? அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா? நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா? என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார, வீட்டுக்கு வா மனைவியை பார்க்கலான்னு நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ? மனசுல 1000 ஆசைகளை கொடுத்தாண்டும் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா? உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா?
நேற்று முன்பணமா 300 ரூபாய் கேட்டல்ல நீ? புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? நோ 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 நோ. உன் தம்பி காலேஜில் படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? உனக்கு கொடுக்கிறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன்பணம் இல்லை, உன் தம்பி முன்னுக்கு வர. அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவை பார்க்கவே முடியாது. அக்கா, தியாகுவை மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை, நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன், எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா? எம்ஏ படிக்க வச்சிருக்கா? நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் இல்லையா? நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னை தான் நம்பியிருக்கேன்க்கா. மய கேளு சுஜனா பரிபால சீரமா
சாமி அம்பாள் நவக்கிரகம் எல்லா பண்டிதனையும் அர்ச்சனை பண்ணிட்டேமா. பிரசாதம் எடுத்துங்க, இன்னைக்கு லலிதாவுடைய பிறந்த நாள். குழந்தை நூறாயிச்சா இருக்கட்டும். ஹைதராபாத்ல இருந்துட்டு ஒரு நாள் கிளம்பினா கூட குழந்தையால வர முடியறதில்ல. ஹைதராபாத் கிட்டே இருக்கே, என்ன உழைச்ச என்ன அவ என்ன சுகத்தை கண்டாப்பா. மன்னி, இப்ப நான் ஹைதராபாத்துக்கு வரைய வரேன், லெட்டர் மேல லெட்டர் போடுறேன், லலிதாதான் வேண்டாங்கிறான். ஏன் மன்னி, இப்ப குழந்தைக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? போன மாசம் கூட ஆபீஸ்ல ஏதோ ப்ரமோஷன் ஆச்சா, 1500 எழுதிருந்தாலே என் கண்ணையே பட்டுடும். இன்னைக்கு அவ பிறந்த நாள், அவளுக்கே நினைவு இருக்கோ என்னமோ. அதான் நாம கொண்டாடுறமே பஜ்ஜியும் சொஜ்ஜியும். பிறந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு வரும் பிறந்த நாள், ஒரே கோபம் வரும், எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. ஏண்டி, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம மங்கள ரேடியோல பாட போறா. அப்பா எங்க? அம்மா இன்னும் வரலையா? எல்லாம் சீக்கிரம் வாங்க. ரேடியோ சரியா இருக்கா? ரேடியோல கரண்ட் இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. ரேடியோல ஓனரா பாட போறேன். நீ கொடுத்தாய் வாழ்வில்
ஸ்டெதாஸ்கோப் வாங்கியிருக்கேன். இது உங்க கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அமோகமாயிரப்பா. நாளாக்கினவா லலிதா, அவளை மட்டும் என்னைக்கு மறந்துடாதப்பா. மாமா, அப்பா உங்களை அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். யார மணி? அப்பா அது தாசில்தார் ஆச்சு பொண்ணுப்பா. தாசில்தார் ஆச்சு பொண்ணா? நீ என்னமா விஷயம்? எங்க ஆத்துல பாட்டி காலம் ஆயிட்டா, காரியம் பண்ணி வைக்க அப்பா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னார். ஓஹோ, அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு கலெக்டர் முக்கியமா போச்சு, இன்னைக்கு மட்டும் ராமசாஸ்திரிகள் முக்கியமா இருக்கோ? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் என்னைக்கோ புரோகிதத்தை விட்டுட்டேனே. சொல்லி விசாலா, சாஸ்திரிகள் யாருமே பக்கத்துல கிடைக்கல மாமா. அப்போ நான் தான் கிடைச்சனா? உங்க அப்பா தான் இன்னமும் தாசில்தாராவே இருந்துருக்கார். ஆனா ராமசாஸ்திரிகள் இப்போ சாஸ்திரியா இல்ல. போய் சொல்லு வரேன். நீங்க சொல்றது நியாயமா படல. நீ பேசாத, நீ கூட. உங்களை பெரிய மனுஷனா நினைச்ச மாமா, சாஸ்திரம் எல்லாம் படிச்சவளா நினைச்ச மாமா, சாதாரண மனுஷனோட கேவலமா போயிட்டேன். நான் வரேன் மாமா. இவர் என்ன மந்திர சொல்லி வைப்பாரோ அது எனக்கும் தெரியும். நான் பண்ணி வைக்கிறேன். வேதம் எல்லாம் படிச்ச இவருக்கு ரோஷா இருக்கு, வீம்புத்தனம் இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன், நீ வாமா. சித்தாஸ்கோப்பு மட்டும்தான் தூக்குவேன்னு சொல்லாம, தர்ப்பக்கட்டையும் தூக்குவேன்னு சொன்னப்பார். அதுவே எனக்கு போதும்டா. என் புத்திய சோட்டால் அடிச்ச மாதிரி இருக்கு. சாவ தடுக்கிறவரு தாண்டா நீ இருக்க. மேல அனுப்பி வைக்கிறது நான் இருக்கேன். கொண்டு வா தம்பி. நீ பட்டாளத்துல அங்கதான் இருக்க. இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா சாகல, உயிரோடதான் இருக்கேன். உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா? நீ லலிதா என்ன மன்னிச்சிருமா? நல்லா இருக்கியம்மா? அப்பா அம்மா சரிக்கு மாட்டா? நான் வரேம்மா. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதயமே சுக்கல் சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளை மகள் வீட்டுக்கு வழி கேட்டேன், இந்த வீட்டை கைய காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலன்னா இதே சுக்கல் சுக்கல வடிச்சிடாத தங்கவேலு. இல்ல நீ போய் சொல்ற. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேன்னா. லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதத்தானே தங்கவேலு? எதனால இப்படியானே என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பு இல்லாத காலம் இது. சதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னை மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடல, ஜாதி அது இதுன்னு எதோ சொன்னாரு எங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம் மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா? என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கும் பத்தியா லலிதா. எங்க தொழில எதிர்களின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம், ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் பிள்ளையா இல்ல போடா விளையினாருங்க அப்பா. புள்ள போறவனாவே இருக்கட்டும்ல, நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த படத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். செகுரித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடிய பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவண்ணா, நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? Ha 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 ha!
உள்ளத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் முட்டுள்ளி நெஞ்சை தொட்டு எனையே வெல்வதே பார்த்தால் ஞானியும் சரணம் அதுதானே பெண் என்பது ஆரம்ப காலத்தில் அது இருக்கும் அம்மம்மா அதிலே எது இருக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் துவக்கம் ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அச்சோ பாத்தியா பாத்தியா இங்க ஒரு சினிமா இது நம்ம பார்த்த சினிமா நீ ஆனா நீக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா பசுபதியின் பேரா அவன் தேவி மேல ஆசைப்படுறானா எல்லாம் கலிகாலம் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டான் ஓடி வந்துட்டேன் உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கானே என் பிள்ளை ஆமா ஆமா மாப்பிள்ள ஒத்த கால நிக்கிறாரே தெரியும் மாப்பிள்ள மீச வச்சுட்டு இருக்கானடி மீச வச்சிருந்தா என்ன அவ்வளவும் படிப்பு உங்க பிள்ளை வச்சுக்கலையா ராஸ்தா ராத்து சம்மந்தம் மீசைய பார்த்தா முடியுமா சரிடி ஆத்துல என்ன சொல்றா ஒண்ணும் இல்ல என் மூத்த பொண்ண கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்ற ரெண்டு மூணு மாசம் ஆனாலும் நீங்க பொறுத்துக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு அவ நிச்சயம் வரணும் பையன் பொறுத்துட்டா சரி இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான் தேவி தேவி என்னம்மா இன்னுமா எல்லாரும் தூங்குறா சீக்கிரம் எல்லாரும் எழுப்பு கிரிஜா கிரிஜா எழுந்துடி லலிதா வர்றேன் கூட வா தூக்கம் உனக்கு தான் கல்யாணம் அவங்கள படுத்துற எனக்கு என்ன அந்த குண்டாதான் தலையில தண்ணியை பட்டு எல்லாம் சீக்கிரம் படுக்க தரணி எல்லாம் சுத்தி வைங்க லலிதா வரத்துக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா யாக போயிருக்காமா சக்கியமாக்கியம்மா வெள்ளிக்கிழமை பேசாம இருக்க என் கையால தண்ணி விட்டா
துளசி பட்டு போயிடமா. என்னக்கா அப்படி சொல்ற? இந்த குடும்பம் பூத்து குலுங்கிருக்கிறதே உன்னாலதானே? இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும். நீயே பூஜை பண்ண. நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெடுத்துடி தலையெடுத்து. அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுதா தெரியுமா? கரும கரும அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம் இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. லலிதா நான் டவுன் பத்தி போயிட்டு வந்துறேன்.
அம்மா காலைல விடு விழுந்தேன் மேல வா வந்தேன் இந்தா மங்களம் இவ்வளவு அற்புதமா பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட சிச்சதான் சட்டியில அகப்பட வரும் இது உங்க பண்ணா உன் தங்கைக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது பாட்டு வந்தது என் பாரியான இருக்காரு 17 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நானும் அண்ணன் பாட்டு சொல்லி கொடுத்துதான் இருக்கேன் என்ன பிரயோஜனம் பாய திறந்தா போறோம் மழகாலத்து தவடலாம் அம்மா எங்க உங்காத்து மாமி பார்க்கவே இல்லை அது ஏன் கேக்குறப்போ உங்காத்து கல்யாண சாப்பாடு அவ கொடுத்து வைக்கல கோமதி ஜானாத்துக்கு வர முடியாது முகூர்த்தத்துக்கு வர முடியாது ஆத்துக்காரிகள் நான் தான் கவனிக்கணும் எது எப்படி இருந்தா என்ன கல்யாணத்து முதல் நாளே நான் வந்துடுவேன் 4 வேளை இங்கதா அஷட அஷட அம்மா நீ ஒன்று இருக்கு நான் வரட்டுமா மறந்து போச்சடி ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சுடி உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு அதே சமயத்துல எனக்கு பயமாவும் இருக்கு சொன்னலைன்னா என் மனசையே வெடிச்சிரும் போலவும் இருக்கு என்னடி பீடிக்கை பலமா இருக்குதே கோச்சிக்கூடாது என்ன நடந்து சொல்லி தொலைய ஏன் சரி பண்ணிக்கலேன்னு குழந்தை கேட்டா அதுக்கு லலிதா என்ன சொன்னாங்க ஐயோ கத்தாதீங்கோ சரி கத்தல சொல்லு அதுக்கு அவ ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்காக அப்படி சொல்லணும் ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றாங்க கேட்டதுல இருந்து கைகாலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு யாருகிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா என் தலையே போல இருந்தது அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டேன் விசாரம் உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா அவ அம்பாடி அம்பாடி பாத்தியா இதெல்லாம் அவ தெய்வம் வாங்கி வச்ச சீர்வரிசை மகாலட்சுமிடி மகாலட்சுமி கிளத்தடியையும் குளத்தடியையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டிய மனசெல்லாம் கரையா அரைச்சிருக்கு சரி இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா லலிதா அப்படி சொன்ன போது நல்ல வேலை பக்கத்துல யாரும் இல்ல முக்கியமா உங்க தங்க இல்ல அவளை வம்பு கிழக்கலாம் நமக்கு தூக்கம் வராதே என் தங்கையா அத அழுத்தமா சொல்றா நாளைக்கு மாப்பிள்ள ஆத்துக்கார வரா தெரியுமோ இல்லையோ போய் காரியங்களை கவர் வா என்னடி என்ன ஓட்டம்
கூடவே தூயத்தை படிச்சு பெண்ணடி வைக்கா மாப்பிளை பார்த்து நான் தெரியும் சொல்லாண்டாமா இப்படி கட்டையோட பார்த்து சொல்லுவேன் எவா சொல்லணுமா இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் நான் வந்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன் இந்த வீடு இவரோட தான் வணக்கம் வணக்கம் உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம் வாங்க டிஃபன் சாப்பிடலாம் நான் என்னங்க முதல்ல மாப்பிளை கேட்டீங்க வாங்க உட்காருங்க அதே ஜெயராமன் அண்ணா ஒரே ஒரு சேஞ்ச் குடிமி மட்டும் இல்ல இருவண்ணா வந்தியத்து கேசரி அக்கா அக்கா மாப்பிள்ளைய பாத்தியா மாப்பிள்ளைய பாறேன் திரும்ப தள்ளட்டுமா அத்தின் பேர் இவதான் எங்க அக்கா அம்மா தமிழ் பேசுறியே நீ எந்த ஊர்க்காரி பரம்பரைய பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன் கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக அம்மா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும் 11 குழந்தைகளா சொன்னேன் வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க ஓஹோ அப்படியாது அப்போ நான் எத்தனாவது ஆள் நான் ஆட்கள் என்றது இல்ல அவங்க பணத்தை தான் என்றது சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன் நாளைக்கு ஊருக்கு போகணும் ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாருங்கிற பயமா நீ பிராமண பொண்ணா ஆமா கொஞ்சம் நில்லுங்க உனக்கு வெக்கமா இல்ல Thank you.
மன்னடி மருமகளே உன்னையவரடி பேசிவிட்டார் ஜானகி வரும் இடத்தில் நீ காலடி வந்தாயே அதிசய மருமகளா உன் ரகசியம் நான் சொல்லவா மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா என் மடியில் உள்ள கதை அல்லவா எதிர்பார்த்த
தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க. லலிதா, நான் 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 என்ன வேணா செய்வேன். ஆமா, நீங்க ஆம்பளையாச்சே. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமாறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ள நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. நான் பேசி முடிச்சிடறேன். கருந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தங்கியோட வாழ்க்கையை கடுகள பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் அப்படின்லாம் சொல்வா. ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்ல நடந்தத வாலிபத்துல ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் மேல சகிதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யுவர் சோ கால் ஃபர்ஸ்ட் நைட். புறப்படுங்க. இனிமே ஆத்துக்கார தான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்க போல. போ போ. தனியா நின்னுகிட்டு ஓஹோ அந்த பைத்தியகாரி தங்கத்தை நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? பாவம், இந்த கடல் அலையே சுத்தி சுத்தி வந்துச்சு, ஒரு நாள் அலையிலேயே போயிடுச்சு. போமா போ, பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம்டா. என்னுடைய நேரம் முடிச்சு போச்சு. நான் சாகணும்னு ஓடி வந்த என்ன முந்திக்கிட்டியா தங்கம்? லலிதா, 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 நீ இந்த பக்கமா போனதை பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்னக்கா சிரிக்கிற? நான் எடுத்துட்ட லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போனதா நினைச்சு ஒரு முடிவு எடுத்தேன். மறுபடியும் வேலைக்கு போறதான சொல்ற? நான் உன்னை விட மாட்டேன். இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னது? அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு. என்ன? நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன் லலிதா. ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே. இதுக்கெல்லாம் கூடவா நேரம் கிடைச்சது? யார் அந்த பொண்ணுன்னு கேள? யாரு? நம்ம தாசில்தாராத்து பொண்ணு உஷா. அந்த வயக்கா இப்ப குதிராட்டா இருக்கா? நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா. இந்த காலத்துல திருசுகள் ஒத்த கொத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்கு பாத்தியா? பெத்த வாழ்க்கை வரம் தர சங்கடம் குறையாது. நான் தெய்வ சங்கல்பம். உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க. லக்னவந்திரிக்கு மாத்திக்கலாமே? ஓ, பேஷா மாத்திக்கலாம். என்னது, எண்ணெய் இல்லாத தாய்ப்பா, அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா, வறுத்தடுக்க ஆள வேண்டாமா? எங்க ஜானவத்தா? எங்க ஆத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கா. அத்தை இல்லாதது குறையாவே இருக்குமா? அச்சுச்சோ, அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடி உளர்ற? அசடு. ஆமா, தடுத்து நிறுத்திருப்பா. ஏன்னா யாகுவா நான் லவ் பண்றேனே. Thank you.
பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாமே ஆமா நல்லா இருக்க அளவுக்கு இது காட்டா பொண்ணு மாப்பிள கூட கட்டி சாத்த ஊத்த மாதிரி என்ன கூட அனுப்பினா எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிருக்கேன் அதெல்லாம் இல்ல சார் யாவது ஆசைப்பட்டா உடனே நிச்சயம் பண்ணி நீ ஆசைப்படலையா ஆமா ஆசைப்பட்டேன் நீக்கு எத்தனை ஆசை இருந்தது அச்சோ அசடா அசடா வாய் முடிச்சு பேசாம இரு மீனுக்கும் யாவுக்கும் ஒரு முடிச்சு பண்ணும் நீ எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் டாக்டர் மாப்பிளைய வரணும்னு அம்மா சொல்ல ஆசை நானும் பரவாயில்லன்னு கர்ம வரணும் நீ இங்க இருந்தா இன்னும் உளங்க போ இந்த பாஸ் லலிதா நிச்சயம் பண்ண இந்த கல்யாணம் நடக்கப்படாது என்னத்த உணர்ற தடுத்து நிறுத்தியே ஆகணும் அது எப்படி முடியும் இது தாசில்தார் அது சம்பந்தம் தாசில்தாரா இருந்தானா அவன் தாத்தாரா இருந்தாங்க நீ தான் ஆம்பளை நானே மறந்து போனவளாச்சே என்ன சொல்றத என்ன சொல்லி கல்யாணத்தை நிறுத்து வைத்த எதையாவது சொல்லு பொய் சொல்ல சொல்றா நோக்கெல்லாம் புதுசா நானூறு ஐநூறு சம்பளம் வாங்கிட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சொல்றவளுக்கு இதெல்லாம் பெருசா உன் ஜாதகம் இப்ப என் கையில உடனே கல்யாணத்தை நிறுத்து என்னமோ செஞ்ச எப்படியோ கஷ்டப்பட்ட எல்லாரையும் காப்பாத்துன ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட பால் பொங்கி வரும்போது பல்லி விழுந்த மாதிரி எதையாவது பண்ணிடாதீங்க அப்ப தியாகம் பண்ணி செய்யற எப்படியாவது செய்யற அவசரப்பட்டு குருவி கூட்ட கலைச்சிடாதீங்க இவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டது என்னக்கா மனசு குழப்பமா இருக்கும் போதெல்லாம் சுவாமி மேல பாட சொல்வாரு அப்பா அந்த மாதிரி எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா கிருஜா சரிக்கா பாவியே கண்ட வண்ணம் பரமனா அத்தனார்க்கு அடுத்ததென்னோ நீ ஊருக்கு வந்துட்டதாக கேள்விப்பட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம் அர்ச்சனை பண்ணிட்டோம் தங்கவேலு எங்களுக்கெல்லாம் மறுஜென்மமே எடுத்தது மாதிரி இருக்கப்பா சந்தோஷமா இருந்த உங்க குடும்பம் பிரியறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம் நடந்து போன விஷயம் அதெல்லாம் ஏன் இப்போ அம்மா நீ லலிதாவை எங்க பார்த்த லலிதாவையா அவளை எங்கேயுமே பார்க்கலையே பார்க்கலையா பார்க்கவே இல்லை லலிதாவை பத்தி பேசுறது தங்கவேலுக்கு பிடிக்கலேன்னு தெரியறது அப்புறம் ஏன் பேசுறேன் சரி நாங்க பிறப்போம் உடையாரவா நாங்க வா வாங்க சாமி பேச்சுவாக்குல பிரசாதத்தை கொடுக்கவே மறந்துட்டேன் கொடுத்து வந்துறேன் லலிதாவை நீ சந்திக்கவே இல்லைன்னு நீ ஏண்டா சொன்ன அவளை நான் பார்க்கல அதனால சொன்னேன் நீ சந்திக்கலன்னு சொல்றது போய் இல்லப்பா இல்ல நீ எதையோ மறைக்கிற அவ வந்து சொல்லித்தாண்டா நீ உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும் இல்லப்பா அவளை நான் சந்திக்கவே இல்ல நீ ஏண்டா மறைக்கிற அவளை எல்லாத்தையும் சொல்லியாச்சுடா சொல்லிட்டா அம்மா என்ன மன்னிச்சிருக்கப்பா வெறிய தீர்த்துக்க நான் அலைஞ்சது என்னமோ உண்மைதான் ஆனா வேசியா லலிதாவையே சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அந்த கேவலமான வாழ்க்கையை அவளே வாழ்ந்துகிட்டு இருப்பாடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா நான் செத்தேன்னு சொன்னதும் போய் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றதும் போய் அது ஒரு வாழ்க்கையா தங்கவேலு என்னடா சொன்ன உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கேன் அப்ப என்ன அவளை அப்படித்தான் பார்த்தேன் பேசுனேன் வேதனை கதையெல்லாம் கேட்டேன் தங்கவேலு பார்த்தேன் பேசுனேன் இது போறாதா உங்களுக்கு அவ ரத்தன சுருக்குமா சொன்னதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்காடா தங்கவேலு அவ்வளவுதான் சொன்னாடா உளறிட்டா உளறிட்டேன் நாட்டை காக்கிறவனா நம்பின ஒரு ரகசியத்தை காக்க முடியல உளறிட்டு போதும் போதும் நல்ல வேலை இது அவங்க இருக்கிறப்ப உளராம போனியே
நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன்டி. தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். தர்ப்பணம் பண்றீளா? என் பொண்ணு செத்து போயிட்டாதிரி போனோக்கு. லலிதாவுக்கும் சம்பந்தமும் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, இந்த வீட்டுக்கே அவன் இனிமே வரக்கூடாது. தியாகு உள்ள வராது, அங்கேயே நில்லு. தியாகு உன் அம்பான்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணும், ஆனா நீ வெறும் எச்ச கலையா இருந்த. சத்தம் போடாத, உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தியாகு நான் சொல்றத தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? உடலை விக்க தெரிஞ்ச நீ உயிரை விட்டுருக்கலாமே. இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உயிரை வச்சிருக்கே. உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு பிடிக்க போன போதுதான் நான் முதன் முதலா தவறி போனா. இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா? உயிரோட இருக்கத்தான் போற, உயிரோட இருக்கணும். டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்காகத்தாண்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம். தியாகு நீ காலேஜ்ல சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போத்தா நான் வேலை பேசப்பட்டேன். என்ன ஐ நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம் அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடா ஆகுறாதி? தியாகுவா நீயா? தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா. நான் விட்டு கொடுத்தது ஒன்னா ரெண்டா? அத்தனைய விட்டு கொடுத்த ஆனா உள்பட கத்து உட்பட யாராவது எதையாவது எழுந்தா பரிதாபப்படுறோம். ஆனா நீ எழுந்ததை நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல, வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய் தொட்டாலே பாவம். தியாகு நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதடா, முடியாது. ஏன் வளவாளு பேசிண்டு உடனே அவளை வெளியே அனுப்புங்க மாப்பிள. அவ உருவாக்கி விட்ட எம்பிபிஎஸ் மாப்பிள்ள மட்டும் வேணும் உங்களுக்கு? ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷ மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கம்மா. அக்கா பேருக்கு பின்னால திபச்சாரிங்கிற நாளெடுத்து பட்டம், அதுக்காக பார்த்தா எம்பிபிஎஸ் நாளெடுத்து மாப்பிளையை விட்டுட முடியுமா? வெளியே போ, வெளியே போ. நீங்க கேட்டு காணிக்க இருக்கவே கூடாது. பொண்ணு செத்து போயிட்டாலும் தர்ப்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தானே இவன் தர்ப்பணம் பண்ணிருக்கார். நான் என்னைக்கோ செத்து போயிட்டேனம்மா. ரொம்ப வருஷமா நடைப்படம் தான். வெளியே போ வெளியே போன்னு சொல்றவள்ளா கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்திருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இதுல பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்ற. 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்னடா பலி கொடுத்துட்ட? என்னுடைய அனுபவத்தில இருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமையில இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாவரால கூட பிரிக்க முடியாது. போதும் பிரச்சனை இல்ல, முதல்ல இடத்த காலிக்கலாம். நீயாவது சொல்லுமா? தியாகு உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மாவு நான் இருக்கேன்டா. என் கையால ரெண்டு அச்சுற போட்டுட்டு போயிடுறேன்டா, ஒரேடியா போயிடுறேன்டா. என் கல்யாணம் நடக்குதுன்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா? வெளியே போடுறேன். இப்படி என்ன தொடர்ந்தா வெளியே படி. நான் இருக்கம்மா, என் வீடு இருக்குமா. உடையா எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடல, அதனால நான் வெளியில இருக்கிறேன். ஆனா நீங்க தலைமொழிகி தர்ப்பணம் பண்ணி துரத்தி அடிக்கிற இந்த பெண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? ஆட்சேபனை இல்ல, பெரு நான் எங்க இருந்தா எங்களுக்கு என்ன?
மாமா, எதுக்கோ சம்மதிச்சவளாச்சேனா,
எனக்கு கல்யாணமா ஒண்ணு பேசக்கூடாது ஒண்ணு பேசக்கூடாது கண்ணை துடைச்சு தங்கவேலு பொம்மாவோட பட்டுப்படம் ஒண்ணு பெட்டில இருந்து எடு லலிதா கிட்ட கொடு ரெண்டு குத்துவளை கட்டு போய் மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாம் தேடி பண்ணு லலிதா நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேவத மாதிரி வரணும் மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே வழங்கட்டும் அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும் இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதர் ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும் அவரை தான் சொல்றேன் தீர்க்காய் சருங்கோ தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வெச்சாப்புல போய் லலிதாவ நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா அப்பா ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை எம்மா இது சொல்லப்படாதுன்னு பாக்குறேன் சாபத்துக்கு ஆளாகாதே ஆமா பல பேர்க்கு அரங்கேற்றம் கண்டாள் அலைகடலின் மேடையிலே அரங்கேற்றமானாள் மனம் கொடுத்த தாலியுடன் மங்களமாய் நின்றாள் மங்களத்தில் இதுவும் ஒரு மகிமையென வாழ்ந்தாள்